நேற்று டெல்லிக்கு எதிரான போட்டியில 5 விக்கெட்டுகளை எடுத்த கொல்கத்தா டீமின் வீரர் வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய கிரிக்கெட் பயணம் குறித்து பேட்டி கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் தான் பட்ட கஷ்டங்கள் குறித்தும் விளக்கியிருக்காரு. 2020 IPL தொடர்ல தமிழக வீரர்கள் கலக்க தொடங்கியிருக்காங்க. நட்ராஜன், விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர், முருகன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, ரவிச்சந்திர அஸ்வின் பலரும் கலக்கிட்டு வராங்க. அதுலயும் நட்ராஜன், வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் பெரிய அளவுல நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. நேற்று நடைபெற்ற போட்டியில வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி வெறும் 20 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து சாதனை படைச்சாரு. நேற்று டெல்லிக்கு எதிரான போட்டியில கொல்கத்தா டீம் ஈஸியா வின் பண்ண வருண் சக்கரவர்த்தியின் இந்த 5 விக்கெட் முக்கிய காரணமா இருந்துச்சு. இந்த போட்டியில மேன் ஆஃப் த மேட்ச் விருது பெற்ற வருண் சக்கரவர்த்தி பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல இப்ப நடக்கும் விஷயங்களை என்னால நம்ப கூட முடியல, கடந்த சில போட்டிகளா என்னால விக்கெட் எடுக்க முடியல, நேற்று எப்படியாவது 1 அல்லது 2 விக்கெட் வீழ்த்த வேண்டும்னு நினைச்சேன், ஆனா கடைசியில 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்க. முக்கியமா ஸ்ரேயசையர் விக்கெட்டை எடுத்தது எனக்கு பெரிய அளவுல மகிழ்ச்சி கொடுத்துச்சு. ஷார்டர் என் பகுதியில இருந்து நான் பவுலிங் பண்ண, அதனால ஸ்டெம்ப குறிவைக்க திட்டம் போட்டேன். திட்டம் சரியா வேலை செஞ்சது. என்னுடைய தாய் ஹேமா மாலினிக்கும் தந்தை வினோத் சக்கரவர்த்திக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புறேன். அதே போல நான் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் நேகாவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டீம்ல இருக்கும் பயிற்சியாளர்கள் அண்ணன் டி கே, அபிஷேக் நாயர் இவங்களுக்கும் நன்றி. 2018 தான் நான் முழுமையான ஸ்பின் போலரா மாறினேன். அதன் பின்னால எனக்கு TNPL தொடர்ல வாய்ப்பு கிடைச்சது. அதுல சில ஏற்ற இறக்கம் இருந்துச்சு. போன வருஷம் காயம் காரணமா ரொம்பவே அவதிப்பட்டேன். இதனால எனக்கு டீம்ல பெரிய அளவுல வாய்ப்பு கிடைக்கல. இந்த வருஷம் கம்பேக் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக கடினமா உழைச்சிட்டு வர பல பேர் எனக்கு ஊக்கம் கொடுத்திருக்காங்க, பல பேர் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. 2015 என்கிட்ட பணமே இல்ல, அப்ப எனக்கு பெரிய அளவுல வருமானமும் இல்ல. நான் அந்த சமயத்துல ஆர்கிடெக்டா இருந்தேன், ஃப்ரீலான்ஸ் வேலைகளை தான் பண்ணிட்டு வந்தேன். என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவே என்கிட்ட அப்போ பணம் இல்ல. நான் ஏதாவது வித்தியாசமா செய்யலாம்னு நினைச்சேன். அதன் பின்னாலே கிரிக்கெட் பக்கம் திரும்பினேன். எனக்கு இப்போ ஆர்கிடெக்ட் பிடிக்கும், அவ்வப்போது இப்பவும் அந்த பணிகளை பண்ணிட்டு வரேன்னு வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு.